எழுத்தின் பிரகாரமான அந்த பாலும் தேனும் ஒருகிற வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் வேறு விதமாய் சொன்னால், பல ஆங்கிள் சொல்றேன் உங்களுக்கு. கானான் ஆவியில் இருந்தது. நீங்கள் கிருபைக்குள் வந்தபோது எங்க வந்தது? ஆத்மாவுக்கு வந்தது, இளைப்பாறுதல் வந்தது. இப்பொழுது அந்த கானான் சரீரத்திற்குள் வரப்போகிறது. ஒரு விஷயம் ஆவியிலே துவங்கினது என்றால் அது சரீரத்தில் முடிந்துதான் ஆக வேண்டும். தேவைகள் இருக்கிற வரைக்கும், அற்புதங்களை சார்ந்து வாழ்கிற வரைக்கும் நீங்கள் இன்னும் வனாந்தரத்தில் இருக்கிறீர்கள். தினந்தோறும் அற்புதம் நடந்தாலும் நீங்கள் வனாந்தரத்தில் தான் இருக்கிறீர்கள். டெய்லி மன்னா கிடைச்சிச்சு, அது கண்டிது காணான் வாழ்க்கையா? எவனுக்கு கிடைத்தது மன்னா வாழ்க்கை? 40 வருஷம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். நீங்க எல்லாம் பாசிட்டிவ் ஆங்கிள் பார்த்துட்டீங்க. தூதன் அப்பத்தை சாப்பிட்டிருக்கான், தூதன் அப்பத்தை. இன்னொரு நெகட்டிவ் ஆங்கிள் வாங்க, அடுத்தவன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டிருக்கான். தேவையில் இருந்து தேவனை தேடுவது அது வனாந்திர வாழ்க்கை. தேவையே இல்லாத போதும் தேவனை தேடுவது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். போன முறை 7 ஆசீர்வாதங்கள் பேசினேன். இந்த முறை தேவன் நம்மளை எதுக்கு இந்த கானானை பிடிக்க வச்சிருக்காரு, வந்து கொண்டு வந்திருக்காருன்னா, இந்த கானானில் 7 மிகப்பெரிய ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். The 7 mountains or 7 enemies. இந்த 7 தூக்குறது தான் கடவுளுடைய திட்டம். கைப்பற்றி ஓடுறவருக்கு மூன்றாவது வெற்றி இந்த உலகம், இரண்டாவது வெற்றி உங்கள் ஆத்மா. அது வந்துருச்சு. மூன்றாவது வெற்றி இந்த உலகம். இந்த உலகத்தை 7 சக்திகள் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த 7 சக்திகள் இருக்கிற இடத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்க போறார். அப்பொழுது இந்த உலகம் நம்முடைய கைவசமாய் மாறப்போகிறது. ஜனம் பெருத்த ஜாதிகள், நீ நினைச்சு பார்த்தா உன்னால நினைக்க முடியாத ஆள்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாய். ஆனா அந்த இடத்துல தாண்டா உன்ன உட்கார வைக்க போறேன். கை தட்டுங்க சார். ஒருத்தர் அவருக்கு மீடியா, அந்த காலத்துல ரேடியோ, டிவி, இன்னைக்கு வந்து அது வெண்திரை, வெள்ளித்திரை, பெரிய திரை, சின்ன திரை, அடுத்து குட்டித்திரைன்றான். எதை? யூடியூப். இன்னைக்கு வந்து சின்ன திரையை விட பவர்ஃபுல்லானது குட்டித்திரைன்றான். ஆமா, கரெக்டா வந்து எது பவர்ஃபுல்லா அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு கர்த்தர். நான் கேக்குறேன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், சூர்யா, இவங்கெல்லாம் எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்கீங்க? நான் சொல்கிறேன், நிழலை காண்பித்து இந்த உலகத்தில் இருக்கிற நடிகர்கள் நிழலை காண்பித்து லட்சக்கணக்கான பேரை நரகத்தின் பக்கம் திருப்புவார்கள் என்றால், ஊழியர்கள் தங்கள் நிழலை காண்பித்து கோடிக்கணக்கான பேரை பரலோகத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் கேபிளை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப ஆவியான வசந்த வாசித்தப்ப சொன்னாரு, He talks about cable. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னுடைய வார்த்தை எப்படிலாம் ஜனங்கள் வீடுகளுக்குள்ள எதிர்காலத்துல போக போகுதுன்னு யோவேல் அன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். வாசிங்க. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். இங்க பாருங்க, பட்டணம் எங்கும், God's word, அவருடைய சேனை, அவருடைய வார்த்தை பட்டணங்கள் எங்கும் செல்லும். மதிலின் மேல் ஓடும். எது மேல? மதிலின் மேல். நல்ல தெளிவா வாசிங்க. மதில் மேல் ஏறும், ஓடும். அடுத்து, வீடுகளின் மேல் ஏறும். வீடுகளின் மேல் ஏறும். அடுத்து, பலகனி வழியாய், பலகனி வழியாக, திருடனை போல, திருடனை போல உள்ளே நுழையும், உள்ளே நுழையும். ஆமென்.